சின்னத்திரையில் உள்ள பலரையுமே ரொம்பவே சோகத்துக்கு உள்ளாக்குன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்னத்திரை நடிகையான விஜய் சித்ரா அவங்களோட தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயம் தான். இது பலருக்குமே பெரும் அதிர்ச்சியான விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஹோட்டலில் தங்கியிருக்கும்போது யாருமே எதிர்பார்க்கும் விதமாக அவங்க ஹோட்டலில் தூக்கி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. மேலும் இது தொடர்பாக குறிப்பாக சொல்லணும்னா, அவங்கள தற்கொலை துண்ணை சொல்லி அவங்களோட கணவரான ஹேமந்த் கைது பண்ணாங்க. மேலும் இந்த கேஸ் பார்த்திங்கன்னா இதே வரைக்கும் போயிட்டுருக்குது. மேலும் பல திடுக்கிழந்தாவடுகள்லாம் இதுலேருந்து வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கேஸில் நிறைய மர்மங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு பலரும் சொல்லிட்டு இருக்க காரணத்தினால இந்த கேஸ் இன்னைக்கு வரைக்கும் முடியாமல் போயிட்டு இருக்குது. மேலும் இவங்க பார்த்தீங்கன்னா பன்னியூஸ் சீரியலில் முள்ளங்க கேரக்டர் ரொம்ப சூப்பர் நடிச்சிருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக இவங்களுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இவங்களோட இறப்புக்கு பின்னாடி யார் இந்த சீரியல் நடிக்க போகிறாங்க கேள்வி ரசிகமாக தெரிஞ்சிச்சு. மேலும் பல தரப்பு ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சீரியல் தூரம் கம்ப்ளீட் பண்ணிருங்க அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அந்த வகையில் சேனல் தரப்பு என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, அப்படியே முடிக்க முடியாது, கதையை மாறி போயிடும் அப்படின்னு முடிவு எடுத்த அவங்க இந்த சீரியல் இவங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தவங்க நடிக்க வைக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சாங்க. ஸோ அதன் காரணமாக தான் இவங்களுக்கு பதிலாக நம்ம பாரதி கண்ணம்மா சீரியலில் அறிவுமணி கேரக்டரில் பண்ணிட்டு இருந்தால் நம்ம காவியாவும் நடிக்க வச்சுருந்தாங்க. நம்ம எபிசோடில் பார்த்துருப்போம், அவங்களும் இந்த கேரக்டர் நல்லா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க இந்த சீரியலில் சூப்பராக ஆக்ட் பண்ணாலுமே ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அந்த சீரியலில் நம்ம முல்லையை கரெக்டாக பண்ணாங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம சித்ரா தவிர வேறு யார் நல்லா பண்ணியிருந்தாலும் நல்லா இருக்காது அந்த மாதிரி தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. மேலும் இவங்களெல்லாம் மாற்றிடுங்க எங்களுக்கு பிடிக்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு சில தரப்பு என்ன பண்ணாங்கன்னா, தொடர்ந்து சேனல் தரப்புக்கு கமெண்ட்கள் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அந்த வகையில் காவியா பொறுத்த வரையில் இவங்க ஆரம்பத்தில் இருந்து இவங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் மற்றும் நிறைய ஆல்பம்கள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நடிப்பில் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆர்வம் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இவங்க நம்ம பாரதி கண்ணம்மா சீரியலில் அறிவுமணி கேரக்டரில் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. மேலும் அந்த சீரியல் இவங்களுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுக்காமல் இருந்தாலும் ஓரளவுக்கு சின்ன சின்ன சீன்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த வகையில் தான் இவங்களை கண்டிப்பாக அந்த பாண்டியசு சீரியலில் சூஸ் பண்ணாங்க. மேலும் குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம விஜயத்தில் ப்ளே பண்ண ஒரு முக்கியமான கதாபாத்திரம்னால இவங்க அந்த சீரியல் நடிக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதன் காரணம் இவங்களும் அந்த சீரியலில் ஓகே சொல்லிட்டு நடிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, ஃபேன்ஸ்லாம் நம்ம எப்படி ஏற்றுக்குவாங்க அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க போல்டு அந்த கேரக்டர் நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் ஃபேன்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சித்ரா மற்றும் கதை இவங்களுக்கு பேருக்காக தான் பலர் இந்த சீரியல் பாட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதனால் இவங்க பேருக்கு செட் ஆகுமா, குறிப்பாக சொல்லணும்னா நம்ம காவியம் மற்றும் கதை இவங்களோட ஜோடிக்கு செட் ஆகுமா, இந்த மாதிரி ஒரு சில தரப்பு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ இவங்க இந்த சீரியல்லையே லீடர் ரோல் பண்ணிட்டு இருக்கனால இப்போ இவங்க பாரதி கண்ணம்மா சீரியல்லேருந்து வெளியேறதாக சொல்லி ஒரு தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகம் வைரலாகிட்டு வருது. மேலும் அவங்களே அந்த விஷயத்தை சோசியல் மீடியா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டேக்ல நான் அந்த சீரியல் நடிச்சிருந்த கதாபாத்திரத்தில் மிஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்லி அவங்கள சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து ரசிகர்களும் கேட்குறாங்க, இப்போ நீங்கள் பாண்டிசு சீரியலில் முக்கியமான ரோல் பண்ணுறதுனால இந்த சீரியல் விலகிட்டீங்களா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாரும் தொடர்ந்து இப்போ கமெண்ட் வந்துட்டு இருக்காங்க. பாரதி கண்ணம்மா சீரியல் பொறுத்த வரையில் இவங்களுக்கு ஒரு சின்ன ரோல் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த வகையில் நம்ம பாண்டிசு சீரியல் பொறுத்த வரையில் அது டிஆர்பியில் ஒரு நல்ல ரேட்டிங் கிடைக்கிற சீரியல். அது மட்டும் இல்லாமல் நம்ம சித்ரா பண்ண கேரக்டர்னால இவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருந்துச்சு. ஸோ அதன் காரணமாக தான் இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, பாரதி கண்ணம்மா சீரியல்லேருந்து விலகிக்கலாம். ஏன்னா ஒரே டைமில் ரெண்டு சீரியல் நடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பாண்டிசு சீரியல் வந்து ஒரு முக்கியமான சீரியல், சித்ராவோட இறப்புக்கு பின்னாடி நம்ம நடிக்கிறோம். ஸோ அதனால் பொறுப்புகள் அதிகமாக இருக்குன்னு நினச்சிருப்பாங்க போல். ஸோ அதன் காரணத்தை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாரதி கண்ணம்மா சீரியலில் நமக்கு சின்ன ரோல்னால அதை வந்து விலகிக்கலாம் முடிவெடுத்திருப்பாங்க போல். ஸோ அதை தான் அவங்கள சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்காங்க. ஸோ அந்த வகையில் காவியா பாரதி கண்ணம்மா சீரியலில் அருமணிங்கிற ரோல் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இவங்க விலகினதுக்கப்புறமா அந்த ரோல் யார் பண்ண போகிறாங்க கேள்வி இப்போ ரசிக மத்தியில் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சீரியல்களை ஆள் மாற்றிட்டு இருக்கனால ஃபேன்ஸ்லாம் இப்போ ரொம்பவே கடுப்பாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஒரு கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் மேலே ஒருத்தவங்களே பார்த்து ரசிட்டு வந்ததுனால திடீர்னு புதுசு யாரை கொண்டு வரும்போது அவங்க ஏமாறிடுறாங்க. அதன் காரணமாக தான் பலருமே அதை ஏற்றுக்க முடியாமல் பல கமெண்ட்களும் இப்போ சோசியல் மீடியா வாயில் அவங்க வருத்தங்களே தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவங்களோட இந்த திடீர் மாற்றம் தான் இப்போ ரசிக மத்தியில் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திங்கன்னு சொல்லணும். ஏன்னா பாண்டிசு சீரியலையும் இவங்களை ஏற்றுக்காத ரசிகர்கள் இதிலேருந்து வெளியே போனதுனால இப்போ இவங்க ரசிகர்கள்லாம் ரொம்ப சோகமாக தெரிய வருது. ஸோ அதன் காரணமாக இவங்க டேக் பண்ண ஃபோட்டோஸ் கீழே ஃபேன்ஸ்லாம் இப்போ கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.